வணக்கம் நேர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு நெகட்டிவ் நோட்டோட முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காரணங்கள் பல, அதில் ஒரு சில பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிஃப்டி வந்து 75.9 புள்ளிகள் குறைந்து 22,020.85 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 677, டிக்ளைன்ஸ் 1437. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த ப்ராடர் மார்க்கெட் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் மிட்காப் பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து க்ளோஸ் டு சிக்னிஃபிகன்ட்லி ஹையர்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட 1.04%. ஸ்மால் கேப்பும் 0.65% இன்னைக்கு ஏறி இருக்கு. எகெயின் ஆல் கம் பேக் வித் புல் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் வாலடிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னாக்கா 4.91% வந்து அதிகரித்துள்ளது. ஸோ அதனால் இன்க்ரீசிங் இன் மார்க்கெட் வாலடிலிட்டி அதிகரித்துள்ளது என்று சொல்லலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, மெட்டல் அண்ட் பிஎஸ்யூ, எனர்ஜி டாப் கைனஸ் டுடே. மறுபுறம் எகெயின் பார்த்தோன்னா மீடியா அண்ட் ஐடி ரெண்டும் வந்து ஹையர் லெவலில் செல்லி வந்துக்கிட்டே இருக்கு. தென் நிஃப்டி பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ராஃபிட் புக்கிங் டுடே அப்படின்னு சொல்லலாம். இந்த இதெல்லாம் நிஃப்டியில் ஏறிய பங்குகள்னு பார்த்தோன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், ஹிண்டால்கோ, பிரிட்டானியா, அதானி போர்ட்ஸ், எல்என்டி, என்டிபிசி, பாரத் பெட்ரோலியம், கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி அண்ட் கிராசிம். மெயினாக வந்து அந்த ஆன்டி டம்பிங் டியூட்டியில் வந்து சைனாக்கு இந்தியா வந்து சில மைன்ஸ் அண்ட் மினரல்ஸில் போட்டிருக்கிறதுல அது வந்து ஹிண்டால்கோக்கு வந்து சாதகமாக இருக்கிறது. அதனால தான் ஹிண்டால்கோ இன்றைய தினம் ஏறியுள்ளது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க பவர் கிரிட், ஏஷியர் மோட்டார், பாரத் ஏர்டெல் டாப் லூசர்ஸ் ஆன் தி நிஃப்டி 50. நாம் நேற்றைய தினம் நமது உரையிலே கூறியது போல அந்த நிஃப்டி 50 நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரிவேம்ப் ஆகிருக்கு. அதனால் நாளைய தினம் வந்து இந்த ரீபேலன்சிங் ஆஃப் த இண்டெக்ஸ் ஆஸ் வெல் அஸ் த ஸ்டாக்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து கெட் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் இந்தியாவினுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 10.90 பில்லியன் வைசஸ் 8.30 பில்லியன் உள்ளது. ஸோ இட் இஸ் ஸ்லைட்லி ஆன் த ஹையர் சைட். ஸோ அதனுடைய தாக்கம் தான் இன்றைய தினம் நம்ம சந்தைகளில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் தங்கம் 344 ரூபாய் அதிகரித்து 66,366, வெள்ளி 195 ரூபாய் அதிகரித்து 75,118, குருடாயில் 21 ரூபாய் அதிகரித்து 6,845 பணிவாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் நம்மளிடம் நாம் நேற்று தினம் ரெண்டு விஷயம் பேசினோம். ஒன்று வந்து அந்த ரெட் சீ டிஸ்ட்ரப்ஷன். ஸோ இது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசியாவினுடைய குரோத்தில் வந்து ஒரு விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா, இந்த ஒரு டிஸ்ட்ரப்ஷனால் ஒரு சஸ்டைன்டு ரைஸ் இன் ஃப்ளைட் சார்ஜஸ், இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து போகக்கூடிய அதுமாரி இந்த கண்டெய்னர் சார்ஜஸ் இதெல்லாம் ஏறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் என்ன ஆகும், இன்ஃப்ளேஷனை ஏற்றி விடும். ஸோ இன்ஃப்ளேஷன் ஏற்றும் பொழுது அந்த நெருக்கடி வந்து அந்தந்த நாடுகளில் வந்து அதற்கு தகுந்தாற்போல் ஏற்றம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இது வந்து இட் இஸ் இன் டிரான்சிட் இன் நேச்சர் அப்படிம்பாங்க, அது டெம்பரவரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் இதையே வந்து ஒரு ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுதுக்கு இந்த விஷயம் வந்து மார்க்கெட்டில் பாதித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேயா? மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா என்டிபிசி, ஜீல், தென் ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ், எல்என்டி இவை எல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் நமது சந்தேகங்களுடைய போக்கில் பார்த்தோம்னா காலையில் வந்து ஒரு கீழே விழுந்தது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுதான் இன்றைக்கி லோ, டேஸ் லோ 21,947. அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்க 22,073 வரலையும் போயிட்டு 22,020 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ஒரு ஏற்றத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மூமெண்ட் இல்லை, ஒரு சாப்பி மூமெண்ட்லேயே மார்க்கெட் வந்து இன்றைய தினம் முழு நேரத்தையும் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த 22,000 மேலே மார்க்கெட் நின்று இருக்கு இல்லையா, ஸோ இதை மாதிரி 1 or 2 days நின்னாலே நெக்ஸ்ட் மூவ் ஆஃப் 22,500 வந்து டெக்னிக்கலாக இருக்குது. பட் சப்போர்ட்னு பார்க்கும்பொழுது 21,850 ஒரு சப்போர்ட் லெவலாக உள்ளது. அப்போ இன்றைக்கி நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் வால்யூமும் ஆவரேஜாக இருக்குது. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது இந்த வருஷத்தினுடைய முடிவுக்கும், இந்த மாதத்தினுடைய எஃப்என்டோ எக்ஸ்பைரி, இந்த ஃபினான்ஷியல் இயர் எஃப்என்டோ எக்ஸ்பைரி எல்லாமே இருக்கிறது.
ஸோ அதனால் அதற்கு தகுந்த மாதிரியான வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளை தினமும் நமது சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.